இந்த உலகத்தின் வெளிச்சம் விடியல், விடியற் கால வெளிச்சம். தான் ஒரு பரிசுத்தவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற மனதில் இல்ல, தான் ஒரு புத்திரன், தேவனுடைய வித்து என்று புரிந்து கொண்டவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்தின் வர்ணம் மாற்றப்பட போகிறது. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் சொல்கிறீங்களா நான் ராஜாக்கள், நாங்கள் ஆசாரியர்கள். ஆசாரியனா நீங்கள் என்ன கட்டில் மேஜர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? எப்படி ஆசாரியர்? நகை அதிஞ்சீங்களா? என்ன ஆசாரியன்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரி. சரி, ராஜானா எப்படி ராஜா? நாங்கள் ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் எப்படி ராஜா? எந்த நாட்டுக்கு ராஜா? ராஜா ராஜான் எப்படி ராஜா? நீங்கள் ராஜாவின் புத்திரர்கள், அதனால் நீங்கள் ராஜாக்கள். ராமன் சொல்லுங்க, சொல்கிற புரியுதா? உங்கள் அப்பா ராஜா, அவரோட பிள்ளை நீங்கள், அதனால் நீங்கள் ராஜா. அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்? உங்கள் நாட்டு குடிமக்கள் பஞ்சத்தில் இருப்பார்கள் என்றால், பசியில் இருப்பார்கள் என்றால், பட்டினியில் இருப்பார்கள் என்றால், அதற்கு யார் பொறுப்பு? அந்த ராஜா பொறுப்பு. சமாரியாவில் கொடிய பஞ்சம் வந்தபோது ரெண்டு ஸ்திரீகள் வந்து ராஜா வந்து உப்பரியில் உலாவி கொண்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், ஐயா நேற்று என் பிள்ளையை சமைச்சு சாப்பிட்டேன், இன்றைக்கி அவள் பிள்ளையை சமைச்சு தர, ரெண்டு பேர் சாப்பிட்லான்னு சொன்னவ இன்றைக்கி பிள்ளையை ஒழிச்சு வச்சுட்டா, தரமாட்டேன்றான்னு சொல்லி அழுதப்போ அந்த ராஜா தன் சட்டையை கிழிச்சான். எதிலிருந்து உங்களை நான் ரட்சிப்பேன், களத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா அப்படின்னு. அப்போது ஏன் ராஜா சட்டையை கிழிக்கிறார்? ஏன் உங்கள் பஞ்சாயத்து ஏன்டையாக கொண்டு வரீங்க? நான் நல்லா இருக்கேன், குடும்பம் நல்லா இருக்கேன்னு சொல்லாமல. ஏன் தெரியுமா? ராஜா என்பவன் தான் குடிமக்களுடைய ஆரோக்கியத்துக்கும் அவர்களை சுற்றி இருக்கிற ஆசீர்வாதத்திற்கும் அவனே பொறுப்பாளி. இப்போ நீ ராஜான்னா இந்த உலகம் இப்படி இருப்பதற்கு நீ தான் பொறுப்பாளி, நான் தான் பொறுப்பாளி. இயேசுவின் நாமத்தினால் இவைகள் மாறுவதாக. அட்லீஸ்ட் உன் பட்டணத்துக்குள்ள வியாதிகள் இராதபடிக்கு, இந்த கொரோனாவின் தாக்குதல் நாம் அழிந்து போவதாக. நான் ஒரு ராஜாவாயின்னு நீங்கள் வச்சிருக்கேன் ஆண்டவரே. உங்களுடைய வித்தானா இருக்கிற, உங்களுடைய குமாரனானா இருக்கிற, ரத்தத்தினால் கழுவப்பட்டவனாக இருக்கிற நீதிமானாக இருக்கிறேன். சுய கிரியில் இருக்கிற நீதிமான்களை விட 1000 மடங்கு அதிகமாக ரத்தத்தில் கழுவப்பட்ட நீதிமான இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், என் பட்டணத்தின் ஜனங்கள் ராஜாவின் பிள்ளையாகிய ராஜாவாகிய என்னுடைய ஜனங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கு கூட இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதியினாலே தாக்குதல் வரக்கூடாது. அவைகள் எல்லாம் இருந்த இடத்தை விட்டு அழிந்து போவதாக. 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிலுவையில் கொடுக்கப்பட்ட கரையத்தை காண்பித்த அவைகளை நான் துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அவைகள் துரத்தப்படுகிறது, மாற்றப்படுகிறது. இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளாக பேசின ஜபத்திலே அது நடந்திருக்கு. ஒவ்வொருவரும் உங்கள் பட்டணங்களுக்கான பொறுப்பை நீங்கள் கையில் எடுங்கள். பைபிள் சொல்லு, அவனவன் அவனுக்கு எதிரே இருக்கிற அந்த இடிந்த பகுதிகளுக்கு மேலே அவன் அந்தந்த பகுதியில் ஏறினானா. ஒரு ஒரு பட்டணத்தை வளைச்சி பிடிச்சப்ப இடிஞ்சவொன்னே அவன் அவன் பகுதியில் ஏறினானா. அப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பகுதியில் ஏறணும். ஏறி நின்று இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன ராஜாவை வச்சுருக்கீங்க, இயேசு நாமத்தில் என்னுடைய பகுதியில் இருக்க ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். நீங்கள் தேவனிடத்தில் பேசலாம், அல்லது தேவனை போல பேசலாம், ரெண்டுமே வார்த்தையின் வல்லமை கிரியை செய்யும், மாற்றங்கள் உண்டாகும். ஜபமாக இருக்கட்டும் அல்லது கட்டளையாக இருக்கட்டும், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மாற்றங்களை உண்டு பண்ணும். கட்டாயம் நடக்கும், எல்லாம் சரியாகும். ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் லேட்டானா கூட பயப்படாதீங்க. 15 ஆனாலும் உங்கள் சொத்துக்கு நீங்கள் நின்னீங்களே, நின்று ஃபைட் பண்ணீங்களே, வாங்கினீங்களே, எது உங்களை ஃபைட் பண்ண வச்சிச்சு? எது ஃபைட் பண்ண வச்சிச்சு? அது என்னுடைய சொத்து என்கிற அந்த உரிமை தானே உங்களை ஃபைட் பண்ண வச்சிச்சு? அந்த உரிமை உங்களுக்குள்ளே இருக்கட்டும். விட்டுருவீங்களா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார், விட்டுருவீங்களா? உங்கள் லேண்டு 100 நிலம் இன்றைக்கி வந்து 1000 போகக்கூடிய ஒரு நிலம்னு வச்சுக்குவோம். அதை வந்து இன்னொருத்த வந்து கோர்ட்டில் கேச வந்து ஒத்து அவன் பொய்யா வந்து வச்சுருக்கா, உங்கள்கிட்ட பத்திரம் இருக்குது, அவன் வந்து விடமாட்டேன்றான். 1 ஆயிடுச்சு கோர்ட்டில் கேஸை போட்டு, 1 நகலலை, விட்டுருவீங்களா? சொல்லுங்கள் சார், விட்டுருவீங்களா? ஒரு மாற்றம் இல்லைன்னு விட்டுருவீங்களா? எப்படி விட முடியும்? எப்படி விட முடியும்? விலை கொடுத்து வாங்கின நிலம் அது. எத்தனை வருஷம் வார்ஃபேர் நடந்தாலும் உன்னை துரத்தாமல் விட மாட்டேன்றான். கடைசி அந்த லேண்டை ப்ரொசஸ் பண்ணிடுவீங்களே. எல்லாத்துக்கு மேலே கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, சட்டம் இருக்குது, தர்மம் இருக்குது, நீதி இருக்குல்ல, நியாயம் இருக்குல்ல, எல்லாத்துக்கு மேலே சர்வலோக நியாயாதிபதி இருக்கிறார்ல, உங்களோட வார்த்தைகள் இருக்குல்ல, வேத வசனத்தின்படி தேவனுடைய வந்து அவருடைய சீட்டு வந்து அவருடைய அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த சிங்காசனம் நீதியினாலே எல்லவாசர ஸ்திரப்பட்டிருக்கிறது.
எந்த காரணமும் சொல்ல முடியாது இந்த உலகத்தை விட்டு அவன் புறப்படுவதற்கு. இந்த ஜென்ரேஷன்ல வெளியே போறான். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ காலம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை எடுத்து கெட்டுவார்கள். The need is not a saint but a son. எவ்வளவு அழகான வார்த்தை! இந்த பூமிக்கு செயின்ட்ன்ற கிரவுண்ட்ல நின்று இயேசு நமக்கு வந்து இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு தரல, சன்னுன்ற இடத்துல இருந்தா ரட்சிப்பை கொடுத்தாரு. எத்தனை செயின்ட் பழைய ஏற்பாட்டில் வந்தாங்க, அவங்களால ஒன்று ஒரு முடியோ கூட பிடுங்க முடியல. ஆமா, அத்தனை செயின்ட்டால முடியாத ஒரே ஒரு சன்னு செஞ்சாரா? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆயிரம் செயின்ட் செய்யாத ஒரு சன்னு செஞ்சாரா? ஆமேன். அப்படியே இந்த ஆயிரம் செயின்ட் சோகால்டு செயின்ட் பிரசங்கம் பண்றவங்களாம் செய்யாதத நீயும் நானும் சன்னா இருந்து செய்து முடிக்க முடியும் என்று நான் சொல்கிறேன். இந்த உலகத்தின் ரட்சிப்பு செயின்ட்ஸ் கையில் இல்ல, சன்ஸ் கையில் இருக்கு. இந்த உலகத்தோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் செயின்ட் கையில் இல்ல, சன் கையில் இருக்கு. இந்த உலகத்தின் வெளிச்சம் விடியல், விடியற் கால வெளிச்சம். தான் ஒரு பரிசுத்தவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற மனதில் இல்ல, தான் ஒரு புத்திரன், தேவனுடைய வித்து என்று புரிந்து கொண்டவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்தின் வர்ணம் மாற்றப்பட போகிறது. தேவ புத்திரர்கள் வெளிப்பட ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, புத்திரத்துவத்தின் அதிகாரத்தை புரிந்து கொள்ளத்தக்கவர்களாய், உன்னை நல்ல ஆவியானவர் சொன்ன ஒவ்வொரு வல்லமையான முத்தான சத்தான சிருஷ்டிக்கக்கூடிய வார்த்தைகளுக்காய் நான் நன்றி சொல்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்பாக ஒரு பரிசுத்தவான் என்கிற பேனர்ல வந்த ஒருத்தரால் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வரல. தேவகுமாரன் அந்த வார்த்தை பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாருங்க, பிடிக்கவே பிடிக்காது. 1000 பரிசுத்தவான்களை அவன் சமாளிச்சிருவான், ஒரு குமாரன் அவனால் சமாளிக்க முடியாது. 4000 வருஷங்களாக எத்தனையோ பரிசுத்தவான்களை தூக்கி சுருட்டி வெத்தலைய வாயில வச்சு சவைக்கிற மாதிரி சவைச்சு போட்டிருக்கிறான். 5 பேரையும் கொண்டு போய் பாதாளத்தில் வச்சிட்டான். ஆனா ஒரு குமாரனை அவனால் 3 நாட்கள் கூட பாதாளத்தில் அடைத்து வைக்கப்பட முடியவில்லை. பாதாளத்தை கிழித்து வெளியேறினார். That's the power of Son of God. சபையே, எதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாய்? புத்திரத்துவத்தின் வல்லமையை பிரசங்கிக்கத்தக்கதாய் சபையின் வாய் திறக்கப்படுவதாக. பிசாசானவன் ரூட்டை மாத்திவிட்டு அவன் தந்திரத்தினாலே சத்தியத்தை விட்டு விலகி தூரமாய் சபையை அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். 4000 வருஷம் பரிசுத்தவான் சாதிக்காததா? நீ சாதிக்க போற. பழைய ஏற்பாட்டில் 4000 வருஷம் சயின்ஸ் செஞ்சு முடிக்காத நீ செய்ய போற. சயின்ஸால செய்ய முடியாதுன்னு பிதாவுக்கு தெரியும், சன்ஸாலதான் செய்ய முடியும் அவருக்கு தெரியும். சபையே, புத்திரத்துவத்தின் வல்லமையை புரிந்து கொள், குமாரத்துவத்தின் வல்லமையை அறிந்து கொள். ரிசல்ட்ஸ் ஆண்டவரே, அதனுடைய பலன்கள் அப்படியே கிளம்பட்டும், முளைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே.